ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பிரைமரி ஆர்கன்ஸுக்கும் செகண்டரி ஆர்கன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரைமரி ஆர்கன்ஸ்னாக்க அந்த செல்களை உற்பத்தி செய்து அதை முதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து பிரைமரி ஆர்கன்ஸ். செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்பாடல் ஆர்கன்ஸ்ன்றது என்னது, வரக்கூடிய ஆன்டிஜெனை அழிக்கக்கூடிய இடமாக செயல்படும். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் வந்து ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் த லிம்போசைட்டிக் செல்ஸ் இருக்கும் இல்லையா. சரி, ஸோ அப்போது எந்த இடம் எந்த ஆர்கன்ஸ்லாம் நம்ம செகண்டரி லிம்பாடல் ஆர்கன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, லிம் நோட்ஸு, அப்பண்டிக்ஸ், பேஸ் பேச்சஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டு, டான்சில், அடினாய்டு, ஸ்ப்ளீன், மால்ட். சரிங்களா, ஸோ இந்த மால்ட்டில் வந்து நிறைய டைப் இருக்குது, மால்ட்டு, கால்ட்டு, பால்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மால்ட்டுனா மியூகோசல் அசோசியேட்டட் லிம்பாடல் டிஷ்யூ, கால்ட்டுனாக்க கட் அசோசியேட்டட் லிம்பாடல் டிஷ்யூ, பால்ட்னா பிராங்கியல் ஆர் ட்ரக்கியல் அசோசியேட்டட் லிம்பாடல் டிஷ்யூன்னு பேர். சரியா, ஸோ இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, பேஸ் பேச்சஸ். இந்த பேஸ் பேச்சஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டஸ்டினல் லைனிங்கில் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் லைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு திக்கண்டு டிஷ்யூ தான் வந்து பேஸ் பேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் பேச்சஸ் ஆர் லொக்கேட்டட் இந்த மியூகோசல் லைனிங். சரியா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னர்மோஸ்ட் லைனிங்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், மியூக்கஸ் லைனிங் சொல்லுவாங்க. அந்த மியூக்கஸ் லைனிங்கில் இருக்கக்கூடிய பேஸ் பேச்சஸ் தான் வந்து இந்த லிம்போசைட்டிக் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, வெரைட்டி ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ரோபேஜ் நாட் ஓன்லி இட் ப்ரொடியூசஸ் த லிம்போசைட்டிக் செல் பட் ஆல்சோ இட் ப்ரொடியூசஸ் மோனோசைட்டிக் செல் லைக் மேக்ரோஃபேஜஸ். சரியா, மேக்ரோஃபேஜஸ்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, டெண்டிடிக் செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, டி செல்ஸ் அண்டு பி செல்ஸையும் இது பேஸ் பேச்சஸ்ன்றதை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா, அதேமாரி டான்சில்னு ஒன்று இருக்குது. இந்த டான்சில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கும். இந்த தொண்டை பகுதியில் உணவு விழுங்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த நாசோஃபேரிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய லிம்பாய்டல் மாஸை தான் நம்ம வந்து டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ பேர் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூ லொக்கேட்டட் அட் த பேக் ஆஃப் த த்ராட், தொண்டை பகுதியில், இது தொண்டையோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இது வந்து நம்ம உணவில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து தடுத்து நிப்பாட்டும். சரிங்களா, பேக்டீரியாவே வைரஸை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடியது. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன், மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்டாமினல் கேவிட்டியில் அப்பர் பார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கன் தான் வந்து ஸ்ப்ளீன், அதாவது டயஃப்ராகம்க்கு கீழேயே இருக்கும். சரியா, ஸோ இது வந்து ஒரு செகண்டரி லிம்பாடல் ஆர்கனாக செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளீனில் பார்த்தீங்கன்னா பி செல்ஸு, டி செல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பி செல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஹியூமோரல் இம்யூனிட்டியை கொடுக்கும், டி செல்ஸ் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடினாய்ட்ஸ், இந்த அடினாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட தைமஸ் மாதிரி தான். இந்த அடினாய்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாஸ்ட்ரில் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது இது வெளியில் இல்லாமல் இன்டர்னல் நாஸ்ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் நாஸ்ட்ரில் வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாசோ ஃபேரிங்ஸ் ஓப்பன் ஆகும், அதாவது அட் த பேக் ஆஃப் த சாஃப்ட் பேலட். நீங்கள் வாயுடைய கூரை பகுதி ரூஃப் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவோம், பேலட்டுன்னு சொல்லுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேலட் இருக்கும், மேலே கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்டாக இருக்கும், அது ஹார்ட் பேலட். அது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் நோக்கி போனீங்கன்னாக்க அது கொஞ்சம் சாஃப்டாக மசில்ஸ் நிறைந்த பகுதியாக இருக்கும், அது வந்து சாஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். அந்த சாஃப்ட் பேலட்டுக்கு பின்னாடி அந்த நாசி துவாரம் வந்து ஓப்பன் ஆகும், அதை இன்டர்னல் நாசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அடினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடினாய்ட்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வந்து உள்ளே வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை, அதாவது மூச்சு மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து தடுத்து நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிடும். ஸோ வயசாகும்போது அது டோட்டலாக டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து அடினாய்ட்ஸை பற்றி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாடல் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாடல் டிஷ்யூ, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஒரு லிம்பாடல் டிஷ்யூ தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மியூகோசல் லைனிங். டோட்டலாகவே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் எங்கேயெல்லாம் மியூகோசல் லைனிங் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கட்டில் வந்து மியூகோசல் லைனிங் இருக்கும், பிரான்ச்சியல் டியூப்ஸில் வந்து மியூகோசல் லைனிங் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த அலிமெண்டிக் கனாலில் இருக்குது. ஸோ இதை எல்லாம் தான் நம்ம வந்து அந்த மியூகோசல் லேயரில் இருக்கக்கூடிய அந்த லிம்பாய்டல் டிஷ்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ
அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூக்கோசல் லேயர், இந்த இன்னர்மோஸ்ட் லேயர், மியூக்கோசல் லேயர் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த லிம்பாடல் டிஷ்யூ மால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலிமெண்ட்ரி கெனாலு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு, யூரினோஜெனிட்டல் ட்ராக்டு, சரிங்களா? ஸோ இங்கே எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டிக் செல்ஸ் வந்து நிரம்பி இருக்கும். டி செல்ஸாக இருக்கும், பி செல்ஸாக இருக்கும், பிளாஸ்மா செல்ஸாக இருக்கும், மேக்ரோஃபேஜ் செல்ஸாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக, இந்த உள்ளே வரக்கூடிய நம்ம உணவு மூலமாக இல்லை மூச்சுக்குழல் மூலமாக வரக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸை அழிக்கிறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த கால்ட் அண்டு பால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால்ட்ன்றது என்ன, கட் அசோசியேட்டட் லிம்பாடல் டிஷ்யூ. முதல்ல சொன்னலையா, இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் அ மியூக்கோசல் அசோசியேட்டட் லிம்பாடல் டிஷ்யூ. சரிங்களா? இப்போ கட்டில் இருக்கக்கூடிய மியூக்கோசல் லேயர் அங்கே இருந்துச்சுன்னா அதை கால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போது கட்டுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை இது தடுத்து நிற்படும். அதேமாதிரி பால்ட் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பிரான்ச்சஸ். சரிங்களா? அது மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய லிம்பாடல் டிஷ்யூ. சரிங்களா? ஸோ அங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து தடுத்து நிப்பாட்டிடும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி லிம்பாடலாக இருக்குல்ல, நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னால் லிம் நோடு. சரிங்களா? ஸோ அந்த லிம் நோடு வந்து எப்படி இருக்குது, இதுதான் வந்து லிம் நோடு. சரிங்களா? இதுதான் அதோடைய அமைப்பு. ஸோ இப்போ லிம் நோடு அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா இட் இஸ் எ ஸ்மால் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு அவரை விதை வடிவத்தில் இருக்கக்கூடிய சிறிய பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் லிம் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்யூன் சிஸ்டமில் ஒரு முக்கியமான பகுதி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆன்டிஜெனை முதல் முதல்ல தாக்கக்கூடிய, பாடிக்குள்ளே வரக்கூடிய ஆன்டிஜெனை முதல் முதல்ல தாக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னாக்க இந்த லிம் நோடு தான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? செல் இடைவெளிகளுக்குள்ளே வரக்கூடிய ஆன்டிஜென்ஸை அழிக்கக்கூடிய தாக்கக்கூடிய முதல் நபர் அப்படின்னு சொன்னால் இந்த லிம் நோடு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லிம் நோடு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம லிம்பேட்டிக் வெசலை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு பிளட் வெசல் தெரியும், பிளட் வெசல் வந்து நம்ம உடம்பு பூரா வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்ட்டு தெரியும். அந்த பிளட் வெசலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதோடக்கு பிளட் வெசலுக்கு பேரலாகவே ஒரு வெசல்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, லிம்பேட்டிக் வெசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது வந்து என்னது பிளட் வெசல் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிளட் வெசலுக்கு பக்கத்துலேயே ஒரு வெசல் இருக்கும், இதை தான் லிம்பேட்டிக் வெசல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த பிளட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க இதுக்குள்ளே வந்து இந்த லிம்பேட்டிக் வெசலில் வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும். இந்த கேப்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப் வழியாக பிளட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் ஆகும். இது வந்து பிளட் வெசல், இது வந்து லிம்பேட்டிக் வெசல். ஸோ இந்த பிளட்லேருந்து ஃபில்டர் ஆகும், இந்த லிம்பேட்டிக் வெசலுக்குள்ளே ஃபில்டர் ஆகி ஸோ 10% ஆஃப் த பிளட்டு. சரிங்களா? இப்போ இதில் வந்து 90% வந்து பிளட்டு திரும்பி மறுபடியும் என்ன ஆயிரும், மறுபடியும் பிளட் வெசலுக்கே போயிடும். ஆனால் அந்த 10% ஆஃப் த பிளட் மட்டும் என்ன ஆகும், ஃபில்டர் ஆகி ஒரு ஃப்ளூயிடாக மாறும். ஸோ அது அந்த ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிம்ப் தான் இந்த லிம்பேட்டிக் வெசலுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லிம்ப் வெசல் வந்து அங்கங்கே என்னாகும், இந்த மாதிரி பல்ஜாகி காணப்படும். சரிங்களா? இந்த மாதிரி பல்ஜிங்ஸ் வந்து காணப்படும். இந்த பல்ஜிங்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா லிம்ப்பு நோடு. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம்னே பிக்சர். ஸோ அந்த பிக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? லிம்பேட்டிக் வெசலில் அங்கங்கே ஜங்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஜங்ஷன்ஸை தான் வந்து லிம் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கணு, சரிங்களா? நீரநீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து அமைஞ்சிடும். ஸோ இந்த லிம் நோடில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த லிம்போசைட்டிக் செல்லு, மோனோ மேக்ரோஃபேஜஸ் செல்லு, பிளாஸ்மா செல்ஸு, இதெல்லாம் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ பிளட்லேருந்து ஃபில்டர் ஆகி இது லிம்பாக வருது இல்லையா, இப்படி வரும்போது இந்த இதில் வந்து ஆன்டிஜென் சப்போஸ் இந்த நம்ம பிளட்டில் வந்து ஆன்டிஜென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆன்டிஜென்ஸ் வரும். அப்படி அந்த ஆன்டிஜென்ஸ் வரும்போது அந்த ஆன்டிஜன் இங்கே இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜ் செல்லோ இல்லை லிம்போசைட்டிக் செல்லோ யார் அட்டாக் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ யார் அட்டாக் பண்ணமோ அவங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிம் நோடும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பேத்தஜன்ஸை வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வேலை. ஸோ இதை தான் இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட், அது எப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ லிம் நோட்ஸ் ஃபில்டர் அண்ட் ட்ராப் சப்ஸ்டன்சஸ் த ட்ராவல் த்ரூ த லிம்பாடிக் ஃப்ளூட் தே ஆர் பேக்டு டைட்லி வித்து என்னது ஒயிட் பிளட் செல்ஸ். அப்போ லிம்பாடிக் ஃப்ளூடுக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸு. ஒயிட் பிளட் செல்ஸ்ன்றது யார் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, லிம்போசைடிக் செல்லு மோனோசைடிக் செல்லு சரிங்களா, லிம்போசைடிக் செல்ஸு மோனோசைடிக் செல்ஸு. ஸோ இது உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிம் நோட்ஸ் அப்படின்றது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிம் நோட்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவி காணப்படுது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. தே ஆர் கனெக்டட் டு ஒன் அனதர். அப்போ ஒவ்வொரு லிம் நோடும் வந்து லிம்பாட்டிக் வெசலால் இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த லிம்ப் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, கிளியர் டிரான்ஸ்பரண்ட் கலர்லெஸ் மொபைல் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ லிம்புன்றதுக்கு இப்போ பிளட்டுன்னா நமக்கு தெரியும் என்ன ரெட் கலராக இருக்குது, ஆனால் ஃபில்டர் ஆகி வரும்போது இந்த லிம்ப்பு கலர்லெஸ் ஆகிடும் சரியா, கிளியராக இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கலர்லெஸ்ஸாக இருக்கும் மொபைல் நகரும் தன்மையுடையதாக இருக்கும் விச் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லு, செல்லுக்கு வெளியில் பாயக்கூடிய ஒரு திரவம். இது வந்து செல்லுக்குள்ளே போகுதானா, செல்லுக்குள்ளே போகாது, அதனால தான் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் தனியாக பிளட்லேருந்து ஃபில்டர் ஆகி இந்த லிம்பாட்டிக் வெசலில் மட்டும்தான் ட்ராவல் ஆகும் சரிங்களா. எதுக்காக அப்படின்னு ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட்டு, ஏன்னா பிளட்டில் வந்து ஏதாவது ஆன்டிஜென்ஸ் இருந்தால் அந்த ஆன்டிஜென்ஸை அழிப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய வெசல்ஸ் தான் இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் சரியா. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லிம்புல தான் இது போகுது சரியா. ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் சரியா. ஸோ ஆஸ் த லிம்ப் பெர்குலேட்ஸ் த்ரூ த லிம்ப் நோடு சரிங்களா, அப்போ லிம்ப் வந்து அந்த லிம்ப் நோடுக்குள்ளே நுழையும் போது இந்த பர்டிகுலர் ஆன்டிஜெனிக் சப்ஸ்டன்ஸ் முதல்ல சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஆன்டிஜெனிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த லிம்பால் கொண்டு வரப்பட்டு அது வந்து பாகோசைடிக் செல்லோ அல்லது ஒரு ஃபாலிகுலர் செல்ஸோ அல்லது ஒரு இன்டர் டிஜிடேட்டிங் டென்டிடிக் செல்ஸோ என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து இந்த லிம் நோடுக்குள்ளே இருக்கும் சரியா. என்னது பாகோசைடிக் செல், பாகோசைடிக் செல் யார், மேக்ரோபேஜ் செல் சரிங்களா. ஸோ அதேமாதிரி ஃபாலிகுலர் செல்ஸு இன்டர் டிஜிடேட்டிங் டென்டிடிக் செல்ஸு இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருப்பாங்க லிம் நோடுக்குள்ளே. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, என்கவுண்டர் பண்ணி அந்த ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த நம்ம லிம் நோடுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லிம் நோடுடைய ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இதை வந்து நம்ம மூணு பகுதியாக பிரிச்சுருப்போம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்கப்போது இந்த ரீஜனுக்கு இல்லையா, இதை வந்து கார்டெக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, மெடுல்லா போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி கார்டெக்ஸு, இது பேரா கார்டெக்ஸ் சாரிப்பா, இது கார்டெக்ஸு, இது வந்து பேரா கார்டெக்ஸ் ஜோன். அடுத்து இங்கே இந்த ஜோனை வந்து நம்ம வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இப்படி வந்து மூன்று பகுதியாக பிரிச்சுக்கோம், கார்டெக்ஸு பேரா கார்டெக்ஸு இன்னர் மோஸ்ட்டு மெடுல்லா. இப்போது ஒவ்வொரு ஜோன்ஸ்லையும் சரியா, இப்போ லிம் நோடு வந்து மூன்று ஜோன்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, கார்டெக்ஸ் ஜோன் பேரா கார்டெக்ஸ் ஜோன் மெடுல்லா ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கார்டெக்ஸ் லேயரில் என்ன மாதிரியான செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிம்போசைட்டிக் செல்லில் பி லிம்போசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்ன லிம்போசைட், பி லிம்போசைட் இஸ் ப்ரெசென்ட் இன் த கார்டெக்ஸ் ரீஜன் சரியா. பி லிம்போசைட்டு மேக்ரோஃபேஜ் செல்லு ஃபாலிகுலர் டென்டிடிக் செல் இவங்கெல்லாம் கார்டெக்ஸ் ஜோனில் இருக்காங்க. அதே பேரா கார்டெக்ஸ் ஜோனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த பிக்சர் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடுத்து இங்கே பார்த்துங்க. ஸோ அப்போதான் புரியும், பி லிம்போசைட்ஸு மேக்ரோஃபேஜ் செல்லு அண்டு ஃபாலிகுலர் டென்டிடிக் செல்ஸ் சரியா. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது கார்டெக்ஸ் ஜோனில். அப்போ பேரா கார்டெக்ஸ் ஜோனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ப்ரெசன்ட் பினீத் த கார்டெக்ஸ். ஸோ அங்கே யார் அதிகமாக இருக்காங்க, டி லிம்போசைட்ஸு இன்டர் டிஜிடேட்டிங் செல்ஸ் சரிங்களா. அப்போ இந்த இன்னர் மோஸ்ட் லேயர் மூணாவது சொன்னோம் இல்லையா, அது என்னது, மெடுல்லா அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கே மெடுல்லாவில் யார் காணப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், பிளாஸ்மா செல்ஸ் வந்து இருப்பாங்க சரிங்களா. அதேமாரி வந்து குறைந்தளவு லிம்போசைட்டிக் செல்ஸ் சரிங்களா, குறைந்தளவு லிம்போசைட்டிக் செல்லும் அதில் அதிகமாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிளாஸ்மா செல்ஸும் இருப்பாங்க சரிங்களா. அந்த பிளாஸ்மா செல்ஸ்ன்றது என்னது, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்கள், அதுதான் வந்து பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்னு சொல்லும் சரியா, விச் செக்ரீட் ஆன்டிபாடி மாலிகுல்ஸ் சரியா. ஸோ இப்போது இந்த லிம் நோடு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இதான் ஒரு லிம் நோடுன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஜங்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஒவ்வொரு பகுதி வழியாகவும் இது வழியாகவும் இந்த டக்ட் வழியாகவும் இந்த டக்ட் வழியாகவும் இந்த டக்ட் வழியாகவும் என்னாவது உள்ளே வந்து லிம்ப் ஃப்ளூயிட் வந்து உள்ளே என்ட்ராகும். அப்போது லிம்ப் ஃப்ளூயிட் என்ட்ராகும் போது ஒவ்வொரு ஜோன்ஸையும் கிராஸ் பண்ணி தான் வரணும். அப்போ ஒவ்வொரு ஜோன்ஸை கிராஸ் பண்ணி வரும்போது இட் ஹாவ் எனஃப் டைம் அண்ட் எனஃப் ஸ்பேஸ் சரிங்களா. ஸோ அப்போது உள்ளே வரக்கூடிய இந்த ஆன்டிஜென் இருந்ததுன்னா டி லிம்போசைட் அட்டாக் பண்ணுமா, டி லிம்போசைட்டு இன்டர் டிஜிடேட்டிங் செல்ஸை இன்டர் டிஜிடேட்டிங் டென்டிடிக் செல்ஸ் அட்டாக் பண்ணுமா, அது போய் அட்டாக் பண்ணும் சரியா. இல்லை வந்து
வேறு பி லிம்போசைட் அட்டாக் பண்ணுமா, பி லிம்போசைட் அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ எந்த செல்ஸ் அட்டாக் பண்ணணுமோ அந்த செல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும், சரியா? அட்டாக் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை அழிச்சிரும், சரிங்களா? ஸோ அந்த லிம்போலியாக வரக்கூடிய ஆன்டிஜென்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகும். ஃபைனலாக எல்லா அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த வெளியில் வருது இல்லையா, இது வழியாக தான் காமன் டக்ட், இது வழியாக தான் இந்த லிம்பாட்டிக் ஃப்ளூய்டு வந்து மறுபடியும் வெளியில் வரும், சரிங்களா? அப்படி வரும்போது அந்த லிம்ப் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூமரஸ் ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும், சரிங்களா? யார் இந்த பிளாஸ்மா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்களே அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே சொல்லுவாங்க பாருங்கள், ஆஸ் த லிம்ப் என்டர்ஸ் இட் ஸ்லோலி பர்குலேட்ஸ் த்ரூ த கார்டெக்ஸ், பேராகார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லா, கிவிங் சஃபிஷியன்ட் சான்ஸ் ஃபார் த பேகோசைடிக் செல்ஸ், சரியா? அப்போ நிறையா வந்து பேகோசைடிக் செல்ஸுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது, பேகோசைடிக் செல்ஸுக்கும் டென்டிடிக் செல்ஸுக்கும், சரியா? இதுக்கு அந்த ஆன்டிஜெனை அழிக்கிறது, சரிங்களா? த லிம்ப் லீவிங் நோட்ஸ் கேரிஸ் என்ரிச்சு ஆன்டிபாடிஸ். ஸோ அப்போ வெளியேறக்கூடிய இந்த லிம்பில் என்ன இருக்கும், நிறையா ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணதே இந்த மிடில் பிளாஸ்மா செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆன்டிஜென்ஸுக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த லிம்ப் நோட்ஸ் வந்து ஒரு ஸ்வெல்லிங், ஒரு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிம்ப் நோடு வந்து நிணநீர் முடித்து வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும், சரிங்களா? அதுதான் நம்ம தமிழில் வந்து நெறிக்கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ நம்முடைய கழுத்து பகுதியில் இல்லை தாவாய் பகுதியில் அல்லது வந்து ஆம்பிட்டு ரீஜனில், ஆம்பிட்டுன்னா கை கடியில், ஸோ அக்குள் பகுதின்னு சொல்லலையா அங்கே, அல்லது வந்து கிராயின் ரீஜன் தொடைப்பகுதியில், ஸோ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிணநீர் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும். ஏன் வீக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஏற்படுது, உள்ளே நம்ம உடம்புக்குள்ள வந்து பேத்தஜன் என்ட்ராயிருக்கு. ஸோ அதை ஃபைட் பண்ணுறதுக்காக இந்த லிம்பாட்டிக் வெசல் வந்து என்ன, இந்த லிம் நோடு வந்து என்ன செய்யுது, வேலை செய்யுது. அப்போ லிம் நோடு வேலை செய்யுதுன்னா அந்த லிம் நோடில் தான் நிறையா இந்த மேக்ரோஃபேஜ் செல்லு, லிம்போசைட் செல்லு, டெண்டடிக் செல்ஸு இதெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகிறதுக்கு நிறையா இடம் வேணும். அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். அப்போ ஸ்பேஸ் அதிகமாகும் போது இந்த நம்பர் ஆஃப் மோனோசைட்டிக் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ பேத்தஜன்ஸை இது அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த வீக்கம் அப்படின்றது ஏற்படுது, சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் விசிபிள் ஸ்வெல்லிங்ஸ் ஆஃப் த லிம் நோட்ஸ் அக்கர்ஸ் டியூ டு ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். அப்போ லிம்போசைட்டோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ த ஸ்வாலன் லிம்ஸ் மே சிக்னல் அண்ட் இன்ஃபெக்ஷன், சரியா? அப்போ வீங்கிருக்கக்கூடிய லிம் நோடு அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ அப்போ இந்த லிம் நோட்ஸ் வந்து எங்கேயெல்லாம் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இப்போ சொன்னது தான் நெக்கு, சரியா? கழுத்து பகுதியில், அண்டர் த சின் தாவாய்க்கு கீழே, ஆம்பிட்ஸில், க்ரோயின் ரீஜனில், இங்கெல்லாம் வந்து அதிகமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இம்யூன் சிஸ்டம் செல்ஸ் பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ், ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா என்ன, செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்து லிம்பாய்டல் ஆர்கன்ஸு, அந்த லிம்பாய்டல் ஆர்கன்ஸில் வந்து ப்ரைமரி லிம்பாய்டல் ஆர்கன்ஸ்னால் யார், செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன்ஸ்னால் யார், ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு ப்ரைமரி லிம்பாய்டல் ஆர்கன் ஸ்ட்ரக்சர் தைமஸ் போன் மேரோ பார்த்தோம். அடுத்து செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கனுடைய ஸ்ட்ரக்சரான லிம் நோடு பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கோம். ஸோ நம்மளுடைய அடுத்த கிளாஸில் வந்து இம்யூன் சிஸ்டம் செல்ஸ், ஸோ அதை பற்றி நாம் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.